அமைச்சரவை இயற்றிய சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அதாவது மேதகு ஆளுநர் அவர்கள் இந்த விவகாரத்தில் எந்த உள்நோக்கத்துடன் அவர் செயல்படவில்லை. எந்த உள்நோக்கம் அதில் கிடையாது. தோழர் வன்னியர் நம்முடைய நண்பர் வன்னியர் சொன்ன போல இரட்டை நிலைப்பாடான ஆட்சியும் இங்கே நடக்கலை. காரணம் திமுக ஆட்சி நடக்கிறது, திமுக சில கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க, ஆளுநர் சட்ட விதிக்கப்பட்டதும் அவர் செய்கிறாங்க. ஆளுநர் என்ன சொல்கிறாரு, அவரும் தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அவங்க சில கண்டென்ட்ஸ் 8 கொஸ்டின் கேட்குறாங்க, எஸ்டேட் 8 அவர் என்ன ஆளுநர் என்ன குறை போட்டு கேட்டார், என்ன கொஸ்டின் கேட்டார் என்று ஏன் சபாநாயகர் வெளியிட வேண்டியதானே, அறிக்கை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியதானே, ஊடகங்கள்ட்ட காட்ட வேண்டியதானே, அப்போ தெரியல என்ன கேட்குறாருன்னு உங்களுக்கு அதுவும் காட்ட மாட்டேறேன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னா ஏன் முடியாதுன்னு அந்த விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் கல்விக்கு ஸ்கூலில் ஏதேனும் 3 கொஸ்டினுக்கு 1 விடை கொடுக்கன்னு சொல்கிறோம், அந்த படிக்கும் மாணவர்கள் என்ன பண்ண ஏதோ ஒன்று தெரிஞ்சது பதில் எழுதுறாங்க, நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க, என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு ஒரே நிலைப்பாடு. இவர்களுக்கு தெரிந்தது அது எப்படி சொல்வாருங்க, அது எப்படி கேங்க, அவர் வாத்தியாருங்க, அவர் வாத்தியார் ரேஞ்சில பாக்குறாரு, பாத்துக்க முடியும் எப்படி கொண்டு வந்துருவாரு, அவர் எப்படி கேங்க ஆளுநர் தான் இப்போ தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதியாக நீங்க டெல்லியில தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியை வந்து அங்க அனுப்புறீங்க, அது எப்படி மத்திய அரசுடைய ஒரு பிரதிநிதியாக தான் ஆளுநர் இருக்காரு. இந்த அரசுக்கோ மக்களுக்கு எதிராக விரோதமாக ஒரு கடுகளோடு மேதர் ஆளுநர் செயல்படவில்லை. ஆனால் இவர்களுக்கு தமிழக அரசு 142 நாள் இதுக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு, படிக்கணும், படித்துக் கொண்டே இருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அவங்களை லீகல் பார்க்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நாட்டில், ஒரு பில்லுக்கு 44 இறந்துங்கன்னு சொல்றீங்களே, அப்படி போல தமிழ்நாட்டில் எவ்வளவு போதை பஸ்கள் உலாவாரியா நடந்து திரிகின்றன, கள்ளாச்சாரம், அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் விற்பனையாகுது, ஆன்லைன் ரம்மிக்கு இதே ஒரு ஒரு உயிர் போகும்போதெல்லாம் இங்கே என்ன கேள்வி எழுப்பப்பட்டுச்சு, திமுக அரசு இதுக்கு பொறுப்பேற்கணும், ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய ஏன் இவ்வளவு லேட்டு, அவசர சட்டம் அனுப்புனீங்களே, டிராஃப்ட் எதுக்கு 3 ஆச்சு உங்களுக்கு, இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பணும். இப்ப அதை படிக்கிறதுக்கு 142 நாள் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அது, ஒருத்தர் கண்டிப்பாக இதற்கு ஒரு விரைவில் முடிவெடுத்து இதை ரத்து தடை செய்ய தான் போறாங்க, எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்குள்ள திராவிட கட்சிகளுக்கு அவர்களுக்கு தெரிந்தவங்க 2 பேர் தான், ஒன்னு ஆளுநர் அண்ணாமலை. திராவிட கட்சியெல்லாம் இழுக்கவே தேவையில்லை, இல்ல இதுக்கு நிலைப்பாடுகள் ஏன்னா இப்ப போற போக்க அவர் மேல இவ்வளவு விமர்சனம் வருது இல்ல, திருப்பி அனுப்பிட்டாரு 142 நாள் கழிச்சு, அரசு வெளியிடலங்கிற கேள்விக்கு அமுதரசன் பதில் சொல்லுவாரு, ஆனால் ஆளுநர் தரப்புல அதையே சொல்லல, இதுதான் கொஸ்டின், இதை தான் நாங்க கேட்டோம் சொல்ல முடியும். இப்ப அது கொஸ்டின் லீக் அவுட் மாதிரி இல்ல, நீதிபதி சந்திரு அவர் தான் அந்த குழுவுக்கான தலைவராக இருந்து அறிக்கையை ரெடி பண்றாரு. ஆளுநருடைய இந்த விளையாட்டு ஆன்லைன் ரம்மி விளையாட்டை விட மோசமானதுன்னு ஸ்டேட்மெண்ட், இதேதான் முதற்கு ஆன்லைன் ஆளுநர் வந்து சூதாட்டம் சதுரங்க ஆட்டம் நடக்கிறாரு, சூதாட்டம் மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, ஆளுநருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. ஆனா இதை வந்து தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அது பிரச்சனைக்கு மெயின் காரணமே 2024 பார்லிமெண்ட் தேர்தல் மையம் கொண்டு இப்பளே நீங்க மையத்துடன் மையமாக செயல் பண்ணீர்கள், மையத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, சும்மா ஏதோ ரைட்டிங்கா பேசறதுன்னு பேச கூடாது. அந்த நிலைப்பாடு இருக்குது, அதாவது பில்லுல பிரச்சனை இருக்குன்னா அதை கேள்வி எழுப்பலாம், போய் சட்டத்துறை அமைச்சர் ஒரு தடவை விளக்கம் கொடுத்துட்டாரு, அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சுதான் அடுத்த பேஜ படிச்சாரா, நீங்க சொல்ற அடிப்படையில இருந்துதான் அந்த கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்கு, படிக்க லேட் ஆகும். இப்ப என்னன்னா இந்த பில்லையே நீங்க ஏற்ற முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இயற்றணும்னு சொன்னா, அப்ப எதற்காக அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும், மத்திய அரசுடைய துறைங்க அது வந்து, மத்திய அரசு துறை அவங்க வந்து அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும், தெரியாதா நீங்க அது எப்படி தடை பண்ணலாம், நீங்களும் ஒரு வழிவகுக்கு தான் சொல்லிருக்காருல்ல, முதல்ல நீங்க கொஸ்டினை வெளிப்படுத்துங்க, கேட்ட கொஸ்டினை வெளிப்படுத்துங்க, நீங்க வந்து திருப்பி அனுப்பிச்சு வெளிப்படுத்த முடியாதுன்னா நீட்டை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னு ராஜ்பவன்லேருந்து எப்படி நோட் எல்லாத்துக்கும் சர்க்குலேட் ஆச்சு, ராஜ்பவன் அதிகாரப்பூர்வமாக நீட் பில்லு திருப்பி அனுப்பிச்சப்போ February 2022 ராஜ்பவன்லேருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டோன்னு எப்படி நான் திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்ற நோட் எப்படி சர்க்குலேட் ஆச்சு,
அன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் பேரவையில் சபாநாயகருக்கு தானே அது போயிருக்கணும், அவர் தானே வெளிப்படுத்தணும். அன்னைக்கு எப்படி வெளிப்படுத்தினாரு? நீட்டு விவகாரத்தில் பிரதமர் அவர்கள் மாண்புமிகு நம்முடைய தமிழக இளைஞர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நீட்டு விஷயங்கும் போது பிரதமர் தெளிவாக தெளிவுரை கூறியிருக்கின்றார். அதெல்லாம் கேட்டல பிப்ரவரி 2022ல எப்படி அப்ப அன்னைக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க? ஸ்பீக்கருக்கு தானே அனுப்புனாங்க, ஸ்பீக்கர் மூலமா தானே அது மக்களுக்கு போய் இருந்திருக்கணும். ஏன் ராஜ்பவன் அன்னைக்கு அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. எல்லா விஷயத்திலும் நம்ம இது பண்ண முடியாதுல்ல, சில விஷயங்கள் கூடுதல் பொறுப்பு வேணும்ல கவர்னர். இது வந்து நிச்சயமாக இது தடை செய்வார், அதுல இருந்தா மாற்றம் கிடையாது. கொஞ்சம் காலதாமதம் வேண்டும். இது எல்லாத்தையும் என்ன காரணம் இப்போ இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதுல உள்ளால நிறைய அதுக்குள்ள போன நிறைய விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி எடுத்துங்க. ஒரு பில் ஒரு பில்லில் ஒரு விஷயத்தை எதை சேர்க்கணும் சேர்க்க வேணான்றது அரசோட கொள்கை முடிவு.